Hi friends, welcome to RSR Kutties. இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி சுவையான சமோசா கோதுமை மாவுல பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஸ்லைஸா கட் பண்ண பெரிய வெங்காயம் 4. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். மல்லி தூள் 1 டீஸ்பூன். வெள்ளை ரவை 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் oil நல்லா சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கையால பிசைஞ்சுக்கோங்க. மாவுல எண்ணெய் கலங்கல மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி மாவை எடுத்து நம்ம கையில பிடிச்சோனா உருண்ட வரணும். அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் சாஃப்ட்டா. இந்த மாதிரி சாஃப்ட்டா பிசைஞ்சு வெச்சுக்கோங்க. அம்முத்துனா நல்லா சாஃப்ட்டா அமுங்கணும். இதை அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு குட்டி பவுல்ல கோதுமை மாவு கொஞ்சமா ஆட் பண்ணி தண்ணி கலந்து இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு கலந்து தனியா எடுத்து வச்சிருங்க. சப்பாத்தி மாவை இந்த மாதிரி உருட்டி உங்களுக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான சைஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி லேசா தேய்ச்சி தனியாக எடுத்து வைங்க. தேய்ச்சி வச்ச சப்பாத்திகளை தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் விட்டுருக்கணும் 2 பக்கமும். சூடு பண்ண எல்லா சப்பாத்திகளையும் மொத்தமாக வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிறதுல 3 பாகமாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணி இது கூட சேர்த்து எடுத்து வச்சிருந்த ரவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சேர்த்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா mix பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெட்டி வச்சிருந்த சப்பாத்திகளை இந்த மாதிரி கோன் சைஸில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து இந்த இடத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவு பேஸ்ட்டை ஒட்டுங்க. இதுக்குள்ள கலந்து வச்சுருந்த ஆனியனை ஃபில் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ. பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி மடித்து இந்த இடத்துல நம்ம செஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணி இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி தனியாக வச்சுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா சப்பாத்திகளையும் இதே மாதிரி மடித்து உள்ளே ஃபில் பண்ணி ஆனியன்ஸை ஃபில் பண்ணி எல்லாத்தையும் மடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. Thank you.
ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்க பாருங்க 2 கப் கோதுமை மாவுல எனக்கு இவ்ளோ சமோசா வந்திருக்குது. அடுத்து வாணலியை அடுப்புல வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சமோசாஸை உள்ள போட்டு பொரிச்சு பொரிக்கணும். இந்த சமோசாஸ் பொன்னிறமா ஆகற முடியும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. தீய மீடியமா வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட கோதுமாவில் செஞ்ச சமோசாஸ் ரெடி. கிறிஸ்பியான சுவையான சமோசாஸ். இதே மாதிரி எல்லா சமோசாஸையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த புதுமையான ரெசிபியில் பார்க்கலாம்.